வெல்கம் பேக் டு பிரணிஸ்ரீ சேனல். இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதம், வரலட்சுமி பூஜை இதெல்லாம் எப்படி செய்யலாம், எதற்காக செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வழிபாடு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக கூட இருக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் கடைப்பிடிக்கிற முறைப்படி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஷேர் பண்ணிக்கிறேன். சாருமதி அப்படின்ற ஒரு பெண் பிறந்த வீட்டில் எப்படி வளர்ந்தாங்களோ அதே மாதிரி புகுந்த வீட்லேயுமே மாமனார் மாமியார் மேலே பக்தியோடையும் ஒரு பாசத்தோட கணவர் தன் குழந்தைகளை பாசத்தோட எப்படி பார்த்துக்கணும், குடும்பம்னா எப்படி இருக்கணும், சுமங்கலி பெண் எப்படி இருக்கணும், பெண் என்பவள் எப்படி இருக்கணுன்றதுக்கு உதாரணமாக இருந்தாங்க. அந்த சாருமதியை பார்த்து மகாலட்சுமி தேவியை வியந்து அவங்க கனவுல தோன்றி அவங்களுக்கு எடுத்து சொன்ன விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம். இந்த விரதத்தை முறைப்படி எல்லார் வீட்லேயுமே வரலட்சுமி பூஜை செஞ்சு விரதம் இருந்து மற்றவங்களுக்குமே எடுத்து சொல்லணும். எல்லா சுமங்கலி பெண்களும் எல்லார் வீட்லேயுமே இந்த வழிபாடு செய்யணும். எதற்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி யாரெல்லாம் அவங்க வீட்டில் வரலட்சுமி விரதம் செய்கிறாங்களோ அவங்க எல்லார் வீட்டுக்குமே லக்ஷ்மி தேவியோட அருள் கிடைக்கும், லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாங்கன்றது தான் ஐதீகம். இந்த வருடம் 20/8/2021 அன்றைக்கு தான் வரலட்சுமி பூஜை நம்ம செய்யணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. நம்ம வியாழக்கிழமை எப்பயும் போல் நம்மளோட வீடு பூஜை அறை எல்லாமே சுத்தம் பண்ணிடலாம். உங்களால் இந்த வெள்ளிக்கிழமை முடியலைன்னா நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை செய்யலாம். அப்படி இல்லைனா நவராத்திரி அன்னைக்கு வர வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். செய்ய முடியாதவங்க அன்னைக்கு செஞ்சுக்கோங்க, மற்றவங்க எல்லாமே இன்றைக்கி செஞ்சுக்கலாம். முதல்ல வாசலை அலங்காரம் பண்ணிக்கலாம். வாசல் நல்லா தெளித்து செம்மண் கரை கட்டி அரிசி மாவு மாக்கோலம் போட்டு நீங்கள் பூ அலங்காரம் பண்ணுங்கள். வாசலுக்கு மாவிலை தோரணம் கட்டுங்க. பூஜை அறையில் எப்பவும் போல் நம்ம விளக்கேற்றிக்கலாம். கிழக்கு பார்த்த மாதிரி இப்போ நம்ம வரலட்சுமி பூஜை செய்யறதுக்கு எடுத்த ஏற்பாடு பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட மேடை கோபுரம் எது இருக்கோ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வெள்ளி தட்டு இருந்தால் வெள்ளி தட்டு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சிடணும். எப்போவுமே எந்த ஒரு பூஜை ஆரம்பிக்கிறப்பையும் எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறப்பையும் மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் வச்சு அருகம்புல் இருந்தால் அருகம்புல்ல அலங்காரம் பண்ணுங்கள், பூ வைங்க. அடுத்து நம்ம குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு குலதெய்வ கலசம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ கூட வச்சுக்கலாம். நம்ம இப்போ பிள்ளையார் பிடிச்சாச்சு, குலதெய்வ வழிபாட்டுக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அம்மன் நம்ம வீட்டில் தங்குறதுக்கு இப்போ கலச வழிபாடு ரெடி பண்ணணும். வாழை இலையில் பச்சரிசி நிரப்பிக்கோங்க. உங்ககிட்ட எந்த குடம் இருக்கோ அந்த குடத்தில் உங்கள் வழக்கத்திற்கேற்ற மாதிரி ஒரு சிலர் அரிசி நிரப்புவாங்க, ஒரு சிலர் தண்ணீர் நிரப்புவாங்க. அந்த மாதிரி உங்கள் வழக்கத்திற்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பச்சரிசி முக்காவாசி நீங்கள் போட்டுக்கணும். இப்போ அஷ்டலக்ஷ்மியும் வாசம் செய்யும் மங்கள பொருட்கள்லாம் அந்த குடத்துக்குள்ளே நம்ம போடணும். எலுமிச்சை பழம், விரலி மஞ்சள், ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், மஞ்சள் கொம்பு, காதாலை கருமணின்னு சொல்லுவாங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், பூஜா ஸ்டோர்லலாம் கிடைக்கும். இன்னும் ஒரு சில பொருட்களான உங்ககிட்ட வெள்ளி நாணயம், தங்க நாணயம், இல்லைன்னா மோதிரம், அந்த மாதிரி பொருட்களும் நம்ம அந்த குடத்துக்குள்ளே போட்டுக்கலாம். ஜவ்வாது பவுடர் இல்லைன்னா ஜவ்வாது அரகஜா புணுகு அப்படின்னு கடவுளுக்கு உகந்த பொருட்கள் கிடைக்கிது, பூஜா ஸ்டோரில் கிடைக்கும். அதையும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். உங்களால் உங்ககிட்ட என்ன இருக்கோ எது செய்ய முடியுமோ அதை மட்டுமே செய்யணும். இது எல்லாமே போடணுன்ற அவசியமே இல்லை. அந்த குடத்துக்குள்ளே ஒரு கொஞ்சம் மல்லிகைப்பூ போட்டுக்கலாம். கடவுளுக்கு வாசம் இருக்கிற எல்லா பொருட்களுமே அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பொருட்கள் எல்லாத்துலேயுமே லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க. உங்ககிட்ட சாமி முகம் இல்லைன்னா தேங்காயில் வைத்து புடவை அலங்காரம்லாம் பண்ணி நீங்கள் அதுலேயுமே அலங்காரம் செய்து வழிபடலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் முகம் இருந்ததுன்னா முகம் அலங்காரம் செய்து புடவை கட்டி நகை அலங்காரம் செய்து பூ மாலை இதெல்லாம் போடலாம். நீங்கள் இன்னும் மகாலட்சுமிக்கு உகந்த ஏலக்காய் மாலை, கிராம்பு மாலை, இந்த மாதிரி வாசனை தரும் மாலையெல்லாம் நீங்கள் இது பண்ணலாம். மல்லிப்பூ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் போடலாம். உங்கள்கிட்ட காயின் இருந்தால் இது பண்ணலாம். நெய்வேத்தியம் வந்து சர்க்கரை பொங்கல், கொல்கட்டை, பாலில் செஞ்ச பலகாரம், இந்த மாதிரி நம்மளோட குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம படைக்கலாம். இந்த பூஜையை வந்து ரொம்ப கிராண்டாக செய்யணும், ரொம்ப சிம்பிளாக செய்யணுன்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு ரொம்ப மனசார நம்ம சாமி கும்பிட்டாலே போதும்.
வீட்டில் வந்து என்றைக்குமே அன்னம் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். அதாவது அரிசிக்கு பஞ்சம் இருக்காது. சாப்பாட்டுக்கு என்றைக்குமே என்ன தான் வசதியாக இருந்தாலும் ஒரு சிலர் வீட்டிலலாம் அரிசி வாங்குறப்ப மட்டும் வாங்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் நமக்கு எப்பயுமே இருக்கும். நோய் நொடி இல்லாமல் எல்லா செல்வமும் பெற்று நம்ம சந்தோஷமாக இருப்போம். இந்த இடத்துல செல்வம்ன்றது வெறும் பணம் காசு வீடு மாளிகைன்னு இல்லை. குறையாத அன்பு பாசம் நோய் நொடி இல்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு இல்லாமல் என்றைக்கும் சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு குறைவில்லாத கல்வியை கொடுத்துட்டு நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து வாழ்கிறது தான் இந்த இடத்துல இந்த பூஜைக்கு உண்டான பலன். இந்த பூஜையை நம்ம மனசார கரெக்டாக ரெகுலராக வருஷம் வருஷம் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த வருஷம் வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிங்க. வீட்டுக்கு சாமி கும்பிட வந்தவங்களை வெறும் கையோடு அனுப்பக்கூடாது. வெற்றிலை பாக்கோட ப்ளவுஸ் பிட்டு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி பிரசாதம் கொடுத்து தான் அனுப்பணும். இந்த விரதத்தை பற்றி நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.